இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறேன். எண்ணாமத்தின் புஸ்தகம் 17:10 Numbers 17:10. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு, அடையாளமாகும் பொருட்டு. அந்த லார்ட் செட் மோசஸ் புட் பேக் த ஸ்டாஃப் ஆஃப் ஆரன் பிஃபோர் த டெஸ்டிமனி டு பி கெப்ட் அஸ் அ சைன் ஃபார் த ரிபல்ஸ். அடையாளமாகும் பொருட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம், குறிப்பிட்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 10:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நினைவு கூறப்படுகிறார்கள். ரெண்டு காரியங்களும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தேவனால் நினைவு கூறப்படுகிறீர்கள், நீங்கள் கர்த்தரால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நான் அப்படி ஜெபம் பண்ணுகிறேன், உங்களை அடையாளப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவார். எங்கே, எப்போ, எப்போ எல்லாரும் நம்மை விரோதித்து நாம் தனித்து விடப்படுகிறோமோ, எப்பொழுது நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுந்து நிற்கிறார்களோ, எழும்பி இவனா இவனா என்னை ஆண்டு கொள்வதற்கு என்று கங்கணம் கட்டி தெரிகிறார்களோ, அந்த இடத்துல உங்கள் கோலை கத்த துளிர்க்க பண்ணி உங்களை அடையாளப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையாய் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனால் நினைவு கூறப்படுவீர்கள், நிச்சயம் நீங்கள் கர்த்தரால் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படுவீர்கள். அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரச்சனத்தில் நீங்கள் அடையாளமாகும் பொருட்டு உங்கள் கோல் இன்றைக்கு துளிர்க்கும், உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும், உங்கள் ஜீவியம் துளிர்க்கும், உங்கள் சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய நன்மையை, ஒரு பெரிய மேன்மையை இன்றைக்கு அடையாளப்படுத்தி கர்த்தர் செய்வார், குறிப்பிட்டு கர்த்தர் செய்வார். குறிப்பிட்ட சில நன்மைகளை குறித்து கர்த்தர் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார், செய்வார். சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ரொம்ப நாள் தாமதிச்சிட்டீங்க, ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். கடைசி கர்த்தர் கிரியை செய்கிற டைமில் விட்டுடாதீங்க, கர்த்தர் கிரியை செய்கிற டைமில் விட்டுடாதீங்க. ஆபிரகாம் நல்ல ஒரு உதாரணம் இல்லையா, ஈசாக்கை தருவேன்னு சொன்னார், டக்குன்னு ஒரு ஆகார், மீண்டும் ஒரு தாமதம், வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்க, இவ்வளோ நாள் தாமதிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துருங்க. கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறார், உன்னை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன், நீங்கள் நினைவு கூறப்பட்டிருக்கிறீர்கள், உன்னை நான் அடையாளமாக நிறுத்துவேன், உன்னை அடையாளமாகும் பொருட்டு உன் கோல் துளிர்க்கும், விரோதிக்கிறவர்களுக்கு நடுவில் உங்கள் கோல் துளிர்க்கும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, கிருபை தாங்க. தேவனுடைய நன்மைகள், கிருபைகள், மேன்மைகள் நிச்சயமாய் எல்லாரையும் சூழ்ந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ கிருபைக்குள்ளதாய், மகத்துவமுள்ள தேவ நாமத்துக்குள்ளதாய் பிள்ளைகளை வைத்து ஆசுவதியும் கிருபை தாரும், மேன்மைப்படுத்தும், சகல நன்மைகளும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நிச்சயமான தேவ நன்மைகள் எல்லார் மேலும் தங்கியிருக்க முடியாது. ஜெபிக்கிறேன், பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார்.